ஹலோ லைக்கர்ஸ், இன்னைக்கு கதை நேரம் பகுதியில் நாம் கேட்க இருக்கிற கதையோட தலைப்பு யானை பல் விளக்குமா. பாபு என்ற சிறுவன் 5வது படித்து வந்தான். புத்தக மூட்டையுடன் பள்ளிக்கு புறப்பட்டான். ஏண்டா இன்னைக்கு குளிச்சியா என்றாள் பாபுவின் அம்மா. நேரமாச்சுமா, நாளைக்கு குளிச்சிடுறேன் என்று சொல்லிட்டு ஓடிட்டான். பல நாட்கள் பாபு பல் விளக்கவே மாட்டான், பள்ளிக்கு போவான். அப்போது பையன்கள் அவனிடம் கேட்டால் யானை என்ன பல் விளக்கவா செய்கிறது என்று கிண்டலாக பதில் சொல்லிவிட்டு சென்று விடுவான். வகுப்பில் பாபுதான் முதல் மாணவன். பாபுவின் அம்மாவிற்கு பெருமையாக இருந்தது. வகுப்பிற்கு நுழைந்த ஆசிரியர் பாபுவிடம் ஏன் அழுக்கு சட்டை போட்டிருக்க என்று கேட்டா, மறந்துட்டேன் சார் என்று பாபு மன்னிப்பு கேட்பான். படிப்பில் கெட்டிக்காரனாக விளங்கினான் பாபு. தன்னை சுத்தமாக வைத்துக் கொள்வதில் அக்கறை காட்டுவதே இல்லை. அதனால் பையன்கள் அவனை அழுக்கு மாமா என்று அழைத்தனர். பாபுவின் அம்மாவுக்கும் வகுப்பு ஆசிரியரும் பல முறை கூறியும் அவன் தன்னை மாற்றிக்கொள்ளவே இல்லை. அவன் கவனம் முழுவதும் படிப்பிலேயே இருந்தது. அரையாண்டு தேர்வு வந்தது. பாபு முதல் மார்க் எடுக்க வேண்டும் என்று விழுந்து விழுந்து படித்தான். பரீட்சைக்கு 2 நாள் இருந்தது. அப்போது பாபுவுக்கு திடீரென பல்வலி வந்தது. பாபுவின் அம்மாவும் அப்பாவும் கை வைத்தியம் ஏதேதோ செய்தனர். எதுவுமே சரியாகவில்லை. விடிந்தால் அரையாண்டு தேர்வு. பாபு புலம்பிக் கொண்டே இருந்தான். அவனால் வலியை தாங்கவே முடியவில்லை. பின்பு பாபுவை மதுரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். சிகிச்சை அளிக்கப்பட்டது. பாபு அரையாண்டு தேர்வுக்கு போக முடியவில்லை என்று அழுது கொண்டே இருந்தான். தினந்தோறும் பற்களை சுத்தம் செய்திருந்தால் பல்வலியே வந்திருக்காது என்றார் டாக்டர். பாபு 1 வாரம் மருத்துவமனையில் இருந்தான். அரையாண்டு தேர்வு முடிந்து பள்ளிக்கூடம் திறந்தது. அன்று வகுப்பில் ரேங்க் கார்டு கொடுக்கப்பட்டது. முதல் மார்க் ராஜா என்று ஆசிரியர் படித்தபோது பாபு தேம்பி தேம்பி அழுதான். ஆசிரியர் அவனை சமாதானப்படுத்தினார். சுவற்றை வைத்து தான் சித்திரம் எழுத முடியும். நமது உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டால்தான் எதையும் வெற்றிகரமாக செய்ய முடியும் என்று பாபு மௌனமாக இருந்தார். ஆசிரியர் சொன்னதை கேட்டுக்கொண்டு அடுத்த நாள் அவன் பள்ளிக்கு பளிச் என்று வந்தான். அழுக்கு மாமா இப்போ உஜாலாவுக்கு மாறிட்டாண்டா என்று சொன்னான் ஒரு அவனுடைய வகுப்பு மாணவன். அனைவரும் சிரித்தனர். பாபுவுக்கும் சிரிப்பு வந்தது. வியூவர்ஸ், குழந்தைங்களா, இந்த கதையிலேருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்ன அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னென்னா, சுத்தமாக இருந்தால்தான் படிப்பில் முன்னேற்றம் காட்ட முடியும். நாம் எப்பயுமே நம்மளோட உடம்பு முழுவதையும் சுத்தமாக வைத்துக்கணும். அப்போ தான் நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளால் எந்த செயலுமே செய்ய முடியும் அப்படிங்கிறத தான் நான் இந்த கதையிலேருந்து தெரிஞ்சுக்கிட்ட நீதி. இதே மாதிரி சுவாரஸ்யமான இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், பாய் பாய்.